வணக்கம் மக்களே, அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம தனி சுவை சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியனை வீட்டில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். நான் இதில் சொல்லியிருக்க எல்லா குவான்டிட்டியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் மஞ்சூரியன் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா அந்த மாவுலெல்லாம் பரட்டி எடுத்துக்கோங்க. இது 1-10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. அடுத்து 1 pan 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி வந்ததும் இதில் நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகாய் இந்த தண்ணியிலே நல்லா கொதிச்சு வரட்டும். இது 1-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. 2 நிமிஷம் வதக்கிறதுல மிளகாயுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் பேஸ்ட் மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 pan சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி விடுங்க. சிக்கனை சேர்த்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க, சிக்கன் உடைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் சிக்கனை பொரிய விடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து 1 pan நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 10 செகண்ட்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எனக்கு 1/2 கப் அளவுக்கு வந்துச்சு. வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு குடைமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சாஸ் எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் 1/2 லெமனுடைய ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
இது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மஞ்சூரியனுக்கு ரொம்பவே முக்கியம் கார்ன்ஃப்ளவர் தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவரை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சிருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போதான் அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா வெந்து வரும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கன் மஞ்சூரியன் மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்வேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சிக்கன்லேயே நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சிக்கன் மஞ்சூரியனை கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக நிறைய ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறனால எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடும் போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாப்பிட்லாம். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் தைரியமாக கொடுக்கலாம். இந்த சுவையான சிக்கன் மஞ்சூரியனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.